ஜோதிடத்தின் அடிப்படையில் எந்த ராசிகளுக்கு அழகான கணவனோ அல்லது அழகான மனைவியோ கிடைப்பார்கள் என்பதைத்தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஒருவரின் ஜனனகால ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து விரிவாக இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். நம் வாழ்வின் புதிய அத்தியாயத்தை நம்முடைய திருமண வாழ்விலிருந்து தொடங்குகிறது என சொல்லலாம். திருமணம் என்ற பேச்சு எடுத்ததும் ஜாதக பொருத்தம் சரியாக இருக்க வேண்டும். அதையும் விட முக்கியமானதாக அன்பான பாசமான அறிவான பெண் மனைவியாக அமைய வேண்டும் என ஆண்கள் நினைப்பதுண்டு. அதே போல் பெண்களும் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருமணம் பலருக்கு கனவாக இருக்கிறது, சிலர் கொடுமை என கூறுவதும் உண்டு. 90s கிட்ஸ்களுக்கு தனக்கு திருமணம் ஆகுமா இல்லையா என்ற ஏக்கம் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருக்கு அழகான கணவன் யாருக்கு அழகான மனைவி இவர்களெல்லாம் அமைவார்கள் என்பதை அவர்களின் ஜாதக கட்டப்படி பார்த்து சொல்ல முடியும். அன்பு அறிவு அழகு இந்த மூன்றும் ஒருங்கே சேர்ந்த பெண் மனைவி அல்லது கணவன் அமைய பெற வேண்டும் என்பது அனைவரின் விருப்பம். திருமண பந்தத்தை தீர்மானிப்பது ஜாதகத்தின் 7ஆம் இடம்தான். இந்த இடத்தில் அமைந்திருக்கும் கிரகத்தை பொறுத்தும் சுக்கிரன் அமைந்திருக்கும் நிலையை பொறுத்தும் திருமண பாக்கியம் திருமண இன்பம் எல்லாம் கிடைக்கும் ஒவ்வொருவருக்கும். குறிப்பாக ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சுப கிரகங்கள் இருப்பதும் குரு சுக்கிரன் புதன் வளர்பிறை சந்திரன் போன்றவை அமைந்திருக்கும் பட்சத்தில் அசுப கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் உங்களுக்கு அழகான அறிவான கணவன் அல்லது மனைவி கிடைக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது. கலத்திரக்காரகன் சுக்கிரனையே ராசிநாதனாக கொண்டவர்கள் ரிஷபம் மற்றும் துலாம் ராசியினர். இந்த உலகத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள். இவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இன்பத்தையும் பெறக்கூடியவர்கள் என்றால் மிகையாகாது. ருசியான உணவுகளை சுவைப்பவராகவும் எதிலும் சுத்தமாக இருக்க விரும்புபவர்களும் துலாம் ராசிக்காரர்கள்தான். குறிப்பாக இவர்கள் துணையை தேர்வு செய்வதில் கில்லாடிகள். எதையும் ரசித்து செய்யக்கூடிய இவர்கள் துணையை தேர்வு செய்வதிலும் அதே போல் செயல்படுவார்கள். ஆனால் இவர்களுக்கு அழகான மனைவி கிடைப்பது சாத்தியமே. தனுசு துலாம் கடகராசியினர் தன் எதிர்பாலினம் குறித்த விஷயங்களில் ஆராய்ச்சியாளர் போல செயல்படுவார்கள். இவர்கள் ரசனையுடையவர்களாகவும் புன்னகை பேசும் கண்கள் என அனைத்தையும் ரசித்து காதலித்து திருமணம் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். மேஷம் விருச்சகம் மகரம் கும்பம் சிம்ம ராசியினர் அவர்கள் போக்கில் இஷ்டப்பட்டு திருமணம் செய்வார்கள் என்பதை விட அவர்கள் பல கஷ்டங்கள் சோதனைகளுக்கு பின்னர்தான் அவர்களின் திருமணம் நடைபெறும் என கூறலாம். உங்களுக்கான திருமண யோக நேரம் வந்தால், அதாவது சுபர் லக்னம் 7ஆம் இடத்தில் இருந்தால், இவர்களுக்கு அழகான வாழ்க்கை துணை மனைவியாக வர அதிகம் வாய்ப்புள்ளது. நல்ல வேலை தொழிலில் இருந்தால் இவர்களுக்கு எல்லாம் சாதகமாக அமையும். கன்னி மீனம் மிதுன ராசியினர் எப்பொழுதும் எந்த விஷயமாக இருந்தாலும் அவர்கள் எதையும் கணக்கு போட்டு திட்டம் போட்டு அதன் பின்னர் தான் செயலில் இறங்குவார்கள். அது இவர்கள் திருமணத்திற்கான துணையை தேடுவதிலும் தொடரும். இவர்களுக்கு அழகு என்பது இரண்டாம் பட்சம்தான். இவர்கள் திருமணம் செய்ய உள்ளவரின் குணாதிசயம் குடும்பம் அவரின் அறிவு திறமை உள்ளிட்டவை தான் அதிகம் எதிர்பார்ப்பார்கள். ஜோதிட குறிப்புகளை பொறுத்தவரை பொதுவான இது ஜோதிட குறிப்புகள் தான். ஆனால் உங்களுக்கென்று ஒரு தனியாக ஜனன ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் என்ன கிரகம் உள்ளது அல்லது எந்த கிரகங்கள் பார்த்திருக்கின்றன, அந்த 7ஆம் வீட்டுக்கு அதிபதி யார் போன்ற பல்வேறு விஷயங்களின் அடிப்படையில் தான் உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி தெளிவாக சொல்ல முடியும். அதோடு ஜாதகத்தில் 4ஆம் இடம் வலுத்தும் 7ஆம் இடத்தை சுப கிரகங்களின் பார்வையும் பெற்றிருந்தால், அதேபோல் குரு சுக்கிரன் இவை வலிமையான நிலையில் இருக்கும் ஜாதகருக்கு அழகான மனைவி அல்லது அழகான கணவன் கண்டிப்பாக அமையும். இது போன்ற அற்புதமான ஜோதிட தகவல்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.